திருக்குவளையில் தோன்றி திருக்குறளை பாடி திராவிடத்தை தேடி தீப்புடம்பாய் ஓடி திக்க வைக்கும் கேள்வி தக்க வைக்கும் பதில் சொக்க வைக்கும் சொல் நிற்க வைக்கும் தமிழ் சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரடகும் கொண்ட அற்புத தலைவன். இந்த தலைவனை எதை சொல்வது என்றே தெரியவில்லை, எந்த மொழியால் பேசுவது என்று தெரியவில்லை. எல்லா மொழிகளும் எச்சில் மொழிகளாக இருக்கின்றன. அதனால் என் தாய்மொழியான் தமிழில் தான் அந்த தலைவனை வாழ்த்த முடியும். உலகத்தில் 1 கோடி பக்கங்கள் தன் கைகளால் எழுதிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நான் ரொம்ப சொன்னேன், 1 கோடி பக்கங்கள் கைகளில் எழுதியிருக்கிறீங்க. பாரதி சொல்லுவாங்க, எழுத்தும் தெய்வம் எழுதுகோரும் தெய்வம் ஒரு தெய்வம் அவர் சொன்னாரு. போயா, எழுத்தும் தெய்வம் எழுதுகோரும் தெய்வம் பாரதி சொன்னாரா? அப்படியா? அப்படி இல்லையா? எழுத்தும் எழுதுகோரும் எனக்கு சன்னன் டாக்டர்னு இருக்கார். பார்த்து சாமியை வணங்கிடுவோம் பொழுதிடுவோம் எழுதினார். எனக்கு ரொம்ப ராமசாமியை கும்பிடுவோம் சொன்னார். ராமசாமி வைணவ குடும்பம், ராமசாமியை வணங்கிடுவோம் அப்படின்னு கரெக்டா சொன்னாங்க. நடையில் நின்று ராமனை போல உலகத்தில் ஆகவே கிடையாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தவர் எழுதுறியான்னு சொல்லுங்க. நான் பெரியார் ராமசாமியை வணங்கிடுவோம் மறந்து போயிட்டேன். பாத்திமா முஸ்தபா அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய அருமை தம்பி தாயகம் கவி அவர்களே, என்னுடைய அருமை சகோதரி சங்கரி நாராயணன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமைக் கழக வழக்கறிஞர் சந்துரு அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் அவர்களே, நன்றி உரையாற்றிருக்கிற மனோகர் அவர்களே, இங்கே நம்ம எல்லாம் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய இந்து சமய மற்றும் அறநிலைத்துறையினுடைய அமைச்சராகவும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்களே, இங்கே உரையாற்றி இருக்கிற சென்னை புகழ்வாய்ந்த சென்னை எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய தொடர்ந்து துணைவேந்தராக இருந்து அவருடைய செயலால் சிந்தனையால் ஆற்றலால் மீண்டும் அவருக்கு அவருக்கு அந்த பதவியை தந்து இன்றைக்கு துணைவேந்தராக இருந்து நாவுக்கரசியாக நற்றமிழ் வித்தகையாக ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக திகழ்கிற டாக்டர் சுதா சேஷையன் அவர்களே, பெருமக்களே, வட சென்னை என்பது என்னுடைய சொந்த ஊர் மாதிரி. ஏன்னா எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் நான் அந்த தொடக்கத்திலே கலந்து கொள்வது என்பது ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறவன். என்னுடைய அருமை சகோதரன் சேகர்பாபு நடத்துகிற நிகழ்ச்சி என்பது ஒன்றொன்றும் ஒரு புதுமையாக இருக்கும். தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது தலைவருடைய பிறந்தநாள் பெருவிழா சேகர்பாபு நடத்துவார்கள். அப்பொழுது ஒரு முறை இன்விடேஷன் கொடுத்துருந்து சேகர்பாபு அங்கே வந்தார். வந்த உடனே கலைஞர் கேட்டார், இந்த இன்விடேஷன் அப்படி பிரித்து பார்த்துட்டாரு, ஜெகத்தை நீ என்றைக்கு பேசுகிற அப்படின்னு கேட்டார். ஆனால் எனக்கு ஒரு தேதி போட்டுதான் தேதி சொன்னேன் நான், நீ என்னுடைய பிறந்தநாள் விழாவுக்கு போறியா அல்லது புஸ்தகம் வெளியீட்டு விழாவுக்கு போறியான்னு கேட்டார். நான் கேட்டேன், எனக்கு புரியல, இல்லைன்னா உங்கள் பிறந்தநாள் விழாவுக்கு தான் போகிறேன்னு. என் பிறந்தநாள் விழாவுடைய நிகழ்ச்சியை அந்த நிகழ்ச்சி நிரலையே ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறான் சேகர் பாபு, அதுக்காக தான் ஏன் கேட்டேன் நான் அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி நான் வந்து ஒரு இது இன்விடேஷனை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை என்று அன்பு தலைவர் கலைஞர் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நம்முடைய சேகர் பாபு அவர்கள். ஒரு 12 ஆழ்வார்களிலே திருப்பானாழ்வார்னு ஒருத்திருப்பார். திருப்பானாழ்வார் எப்படின்னா எல்லாரும் எல்லா திவ்ய தேசமும் எல்லா பெருமாளும் பாடி இருப்பார். ஆனால் அவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளை மட்டும் தான் பாடுவார். அரங்கனை பாடுவாயால் எந்த குரங்கனையும் பாடேன் என்பார். அப்படி தான் நம்ம திருப்பானாழ்வார் நம்ம சேகர்பாபு. அவன் தலைவரையும் தளபதியும் தவிர உலகத்தில் எதையும் பார்த்ததில்லை பேசியதில்லை. அந்த பெருந்தகையே இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடியே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய கவி பேரரசு இங்கே மேடையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு 300 நூற்றாண்டினுடைய தமிழர்களுடைய 300 நூற்றாண்டை தன்னுடைய கரங்களிலே கைப்பற்றி நடந்து கொண்டிருக்கிற பெருந்தகை. ஏன்னா அவர் மாதிரிலாம் அவருடைய பாடல்கள், பல ஆயிரக்கணக்கான பாடல்கள் நம்முடைய இதயங்களிலே இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருந்தாலும் அவருடைய உரைநடை என்பது இன்றைக்கும் நம்மை எல்லாம் சிந்திக்க வைக்கின்ற ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பெருந்தகை. திராவிட இயக்கத்தினுடைய குயிலாக, நம்முடைய தோட்டத்து குயிலாக இங்கே வந்து பேச இருக்கிறார்கள். அன்புடைய பெருமக்களே, என்னுடைய அருமை சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே, அறக்கடல்லையே அருக்கடல்லையே அருங்கருணாகரண்ணியே திறக்கடல்லையே திருக்கடல்லையே திருந்துளம் ஒளிவடையான மறுக்கடல் நிலையே என்று சொல்லி ஆனாது செல்வத்து அரம்பையர்கள் புடைசூழ வாணாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் ஒரு மீனாய் கிடக்க வழியுடையன் ஆவியனா என்று சொல்லி எண்ணளந்து எழுத்தளந்து இலக்கண இலக்கியமளந்து முன்னளந்து பின்னளந்து மூவா தமிழளந்து எண்ணறிவில் எழுத்தறிவில் நுண்ணறிவில் நூலறிவில் விண்ணை தொட்ட நம்முடைய அன்பு தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் பிழுதான். கன்னித்தமிழுக்கு கலைக்கோயில் கட்டி வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். கன்னித்தமிழுக்கு கலைக்கோயில் கட்டி வைத்து கலைமகள் நெஞ்சில் காவியம் என்னும் பொட்டு வைத்து இலக்கிய சுவையில் எவரையும் எண்ணும் எட்டு வைத்து கதையூன்றி வைத்தாலும் கருத்தூன்றி வைத்தாலும் அதிலே விதையூன்றி வித்தகத்தை செய்த மாபெரும் தலைவருடைய பிறந்தநாள் பெருவிழா. ஏனென்றால் செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்த விரல், வங்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், சங்க நூல் செரித்த குரல், சரித்தரத்து ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழன்னை நினைப்பதெல்லாம் தமிழ் மண்ணை என்று சொல்லி யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிற்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழ் அறிஞருடைய பிறந்த நாள் பெருவிழாவில் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படைமுரசா வெடிச்சவரி மின்னல் கொடியா தாயின் மடியா மலர்த்தேனா மது உத்தமா என்னவென்று சொல்லு உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க நெருப்பு வரிகளால் எழுதுகிற பொழுது கழுத்து நரம்புகளால் கடக கொடி ஏற்றுகிறவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன். கழுத்து நரம்புகளால் கடக கொடி ஏற்றுகிறவன் கழகத்துக்காரன். தாதி குடிக்கும் கட்சி குடிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த இயக்கத்தை தன்னுடைய தோள்களிலே சுமந்து அடலேறு மொழித்தமிழாய் இன்ப கடலேறு தனித்தமிழாய் சோலை மடலேறு சுவைத்தமிழாய் நம் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிற தளபதியினுடைய இதய துடிப்புகளாக திறந்திருக்கிற உங்கள் அனைவரையும் எப்படி வணங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. தலைவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அற்புதமான தலைவர். காசா படியளந்தா கையிரண்டும் நோகும்னு, நெல்லா படியளந்தா நெடுநேரம் ஆகும்னு, அரிசியா படியளந்தா ஆக்க நேரமாகும், சோரா படியெடுக்கும் சோழ நாட்டு தங்கம் தளபதி அவர்கள். அவர் ஒரு பூதநாயகன். தலைவர் அவர்கள் ஒரு பூதநாயகன், பொதிக்கு நாயகன், வேதநாயகன், விதிக்கு நாயகனாக பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நின் பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொடு விரிக்கி உழப்பிலா ஆனந்தத்தை தந்துவிட்டிருக்கிற அற்புத தலைவனுக்கு இங்கே பிறந்த நாள் பிராவிக் கொண்டிருக்கிறோம். பூமியின் கூரையில் புகழ்கொடி நாட்டிய பெருந்தகை, பூமத்தி ரேகையிலே தமிழ் கோலம் தீட்டிய அற்புத தலைவனுக்கு பிறந்த நாள் பிறவிழா. நமக்கெல்லாம் அட்சரேகை தெரியும், பூமத்தி ரேகை தெரியும். தலைவர் கலைஞருக்கு மட்டும்தான் ஏழைகளினுடைய வறுமை ரேகை தெரிந்தது. கடந்து போன மேகங்களுக்காக ஏங்கி போகிற நிலமல்ல, கடக்க போகிற மேகங்களை தரைக்கிழுக்கிற ஆற்றல் தலைவர் தன்னுடைய தலைவருக்கு தான் இருந்தது. ஏனென்றால் வடகோடி தென்கோடி வாழ்கிற பல கோடி தமிழரில் இதயங்களிலே இன்றைக்கும் தங்க சிம்மானசம் போட்டிருக்கிற தலைவர். கர்ணன் பிறக்கிற பொழுதே கவசத்தோடு பிறந்தான் என்று சொல்வார்கள். கலைஞர் அவர்கள் பிறக்கிற பொழுதே திமுகவாக பிறந்தவர்கள். காரணம் திருவாரூர் முத்துவேல் கருணாநிதி என்பது அவருடைய பெயர். பேருக்கு எவ்வளோ பொருத்தம் பாருங்க. பிறக்கிற பொழுதே திமுக ஆக பிறந்தவர்கள். மூவடியால் உலகளந்தவர் பரம்பொருள், முத்தமிழால் உலகளந்து கொண்டவர் நம்முடைய தானை தலைவர் அவர்கள். திருக்குவளையில் தோன்றி திருக்குறளை பாடி திராவிடத்தை தேடி தீப்பிடம்பாய் ஓடி சிக்க வைக்கும் கேள்வி தக்க வைக்கும் பதில் சொக்க வைக்கும் சொல் நிற்க வைக்கும் தமிழ் சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரடகும் கொண்ட அற்புத தலைவர். இந்த தலைவரை பற்றி நாள் முழுது பேசிக்கொண்டே இருக்கலாம்.
அந்த தலைவனை எதை சொல்வது என்றே தெரியவில்லை, எந்த மொழியால் பேசுவது என்று தெரியவில்லை. எல்லா மொழிகளும் எச்சில் மொழிகளாக இருக்கின்றன. அதனால் என் தாய்மொழியாம் தமிழில் தான் அந்த தலைவனை வாழ்த்த முடியும். தாடி வைக்க ஆசைப்பட்ட தமிழ், தாடி வைக்க ஆசைப்பட்ட தமிழ் வள்ளுவருக்கு வைத்து பார்த்தது, காவி அணிய ஆசைப்பட்ட தமிழ் இளங்கோவடிகளுக்கு வைத்து பார்த்தது, முண்டாசு வைக்க ஆசைப்பட்ட தமிழ் பாரதிக்கு வைத்து பார்த்தது, மீசை மீது ஆசை வைத்த தமிழ் பாரதிதாசனுக்கு வைத்து பார்த்தது, கண்ணாடி மீது ஆசை வைத்த தமிழ் கலைஞர் முகத்தை பார்த்தது. சாதியத்தை சாடியவன், சமத்துவத்தை பாடியவன், சுதந்திரத்தை நாடியவன், காலத்தால் காலத்தை கழித்த பெருந்தகை. ஏனென்றால் எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சிவபெருமான் பாலை கொடுத்து ஞான சம்பந்தரை ஆட்கொண்டார்கள். சிவபெருமான் பாலை கொடுத்து ஞான சம்பந்தரை ஆட்கொண்டார்கள். சூளை கொடுத்து அப்பரை ஆட்கொண்டார்கள். ஓலை கொடுத்து சுந்தரரை ஆட்கொண்டார்கள். நரியை பரியாக்கும் நீலையை கொண்டு மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார்கள். இறைவன் தமிழ் மீது ஆசை உள்ளவன் அல்லவா? அதனால்தான் கலைஞரின் மீது, தமிழின் மீது ஆசை இருந்ததால்தான் அவரையே ஆட்கொண்டு விட்டான். எப்படிப்பட்ட அற்புதமான தலைவன்! நினைத்து நினைத்து நெஞ்சூறி போகிறோம். தலைவர் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, இது தமிழ்நாடு அல்ல, இது கலைஞர் தேசம், இது கலைஞர் தேசம். 60-70 ஆண்டுகள் அந்த ரத்தத்தையும் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி சிந்தி இந்த சமூகத்தை உயர்த்தி காட்டிய உத்தம தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். கைலாயத்திற்கு பரமேஸ்வரன் என்று பெயர், இளங்காபுரிக்கு ராவணேஸ்வரன் என்று பெயர், தமிழ்நாட்டிற்கு கலைஞரேஸ்வரன் பெயர் என்றே வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான தலைவர். அந்த தலைவரை பற்றி, பிறந்த நாள் பெருவிழாவை பற்றி நம்முடைய கவி பேரரசு அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அவரோடு நெருக்கமாக படைக்க பிறந்தகை. காலையில் எழுந்தவுடன் காஃபி குடிக்கிறாரோ குடிக்கலையோ, போடியா முதல்ல வைரமுத்துக்குன்னு சொல்லி வைரமுத்தோடு பேசுகிற ஆற்றல் வாய்ந்த அந்த தலைவனோடு நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு பிறந்தகை அவர் பேச இருக்கிறார்கள். ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்த தலைவரோட, அண்ணா 1 கோடி பக்கங்கள் எழுதியிருக்கிறீங்க, உலகத்தில் 1 கோடி பக்கங்கள் தன் கைகளால் எழுதி ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். நான் அவர்கிட்ட சொன்னேன், 1 கோடி பக்கங்கள் கைகளில் எழுதியிருக்கிறீங்கள், பாரதி சொல்லுவான், எழுத்தும் தெய்வம் எழுதுகோறும் தெய்வம்ண்ண, நீங்கள் ஒரு தெய்வம்ண்ண என்ன? அவர் சொன்னார், போயா நான் எழுத்தும் தெய்வம் எழுதுகோறும் தெய்வம் பாரதி சொன்னாரா? அப்படியா? அப்படி இல்லையா, எழுத்தும் எழுதுகோலும் எனக்கு சன்னன் டாக்டர் நடிச்சா தப்புன்னு சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம். எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம்னு சொன்னேன், அவர் அடித்தார், எழுத்தும் எழுதுகோலும் எனக்கு சன்னன் டாக்டர்னு அடித்தார். எப்படிப்பட்ட மனிதன் பாருங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னே, ஒரு பூஜைக்கு போயிட்டு நெத்தியில் நல்ல பட்டை கட்ட போட்டுக்கணும், நல்ல குங்குமலாம் வச்சுக்கிட்டு வந்தேன். வந்தார், என்னையா எங்கேயா போனேன், ஆனால் ஒரு இது ஐயப்பன் கோயில் பூஜை. அவர்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது, உடனே கண்டுபிடிச்சிடுவார். போய் நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட விட்டு வந்தேன்னா அப்படின்னு. அப்படியாண்ணா அப்படின்னா, ஓ சாமி குட்டியா அப்படின்னா, உடனே ஒரு பேனை கையில் வச்சுருந்தார், எழுந்தினார், நாம் பூமியிலே நம்மை வாழ வைத்து வளர வைத்து சாமியை தொழுதுருவோம் முதல்ல எழுதினார். எனக்கு ஒரே மகிழ்ச்சி. நாம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், இப்போ இவருக்கும் தலைவருக்கும் பக்தி வந்துடுது போலதுன்னு சொல்லி சாமியை வணங்கிடுவோம் தொழுதுடுவோம் எழுதினார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணே இதானே வயசாகிடுதுண்ணே, இனிமேலாம் நம்ம சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதானே அப்படின்னு. அப்புறம் உடனே அடுத்தவரி என்ன பண்ணார், ராமசாமியை கும்பிடுவோம் கும்பிடுவோம்னு சொன்னார். அப்போது நான் என்ன நினச்சேன், எனக்கு அவ்வளோதானே, எனக்கு சொன்ன ராமசாமினா ராமனை சொல்கிறாரு, ஏன்னா அவன் வந்து வைணவ குடும்பம், தலைவர் குடும்பம் வைணவ குடும்பம், ராமசாமியை வணங்கிடுவோம் அப்படின்னார். அண்ணே கரெக்டாக சொன்னீங்கண்ணே, நடையில் நின்று உயர் நாயகண்ண, ராமனை போல உலகத்தில் ஆளே கிடையாதுண்ணே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தவர் எழுதுறியான்னு சொல்லுங்கண்ணே, பெரியார் ராமசாமியை வணங்கிடுவோம்னார். நான் மிரண்டு போயிட்டேன். உலகத்தில் எப்படி சிந்திக்கிறார் பாருங்கள், எப்படி சாமின்னு ஆரம்பிக்கிறார், கடைசியில் முடிக்கிற போது ராமசாமின்னு முடிக்கிறார். கம்பராமாயணத்தை பற்றிலாம் பேசுவார், ரொம்ப அழகாக பேசுவார். இப்போல்லாம் அந்த மாதிரி அந்த மாலை நேரங்கள் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. 7 மணி ஆச்சுன்னா 20 ஃபோன் வந்துடும், ஆழ்வாரை கூப்பிடு ஆழ்வாரை கூப்பிடு ஆழ்வாரை கூப்பிடு, போய் 10 மணி, 11 மணி, 12 மணி இந்த கீழே தரையில் உட்காந்து அவரோடு கலந்து உரையாடியது அடே அப்பா வாழ்க்கையில் அந்த ஒரு சொர்க்கம் என்று சொல்லுகிறார்களே, அந்த சொர்க்கம் அந்த தலைவனுடைய காலடியிலே தான் பார்த்தேன். ஒரு நாள் பேசிக்கிட்டே இருந்தோம் ராமாயணத்தில், ராமனை பற்றி, ராமாயணத்தை பற்றி ஒரு இது பேசின்னு வந்தது. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் அவர் பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் குறிப்பிட்டு தான் போய் பேசுவேன், ஆனால் ராமனுடைய பாணம் என்பது வலிமையானதுன்னா அப்படின்னு.
அப்படியா சொல்லி அப்படின்னாரு. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமர்கண்டெல்லாம் தனி பெரும்பதத்தை இம்மையே சுமை செருமை நோய்க்கு மறுனை செமை செய்ய நாமந்தன்னை கண்களை தெரியக்கண்ட அந்த பாட்டை விடுவோம்னு அடித்தேன். அப்படியா ஐயா அப்படின்னு. ஆமாண்ணே, ராமனுடைய பானம் எப்படி தெரியுமாண்ணே? ஏழு ஏழு எது இருக்குதோ, ஏழு மலை, ஏழு கடல், ஏழு மிருகங்கள், எதுவாக இருந்தாலும் ஏழு எது இருக்குதோ அதை பூரா அடிச்சுட்டு இந்த ராம பானம் திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்படியா, அவ்வளோ பெரிய விஷயமையானார். எங்காள் ஒருத்தன் இருக்கிறாயா அப்படின்னார். யாருண்ணா அப்படின்னேன். புறநானூற்றில் வல்வியில் உயிரின்னு ஒருத்தன் இருக்கிறாயா அப்படின்னார். அவர் அவங்களாம், இது மாதிரி ராம எங்காளாம் அது அவராளாம், எங்காள் இருக்கிறாயா அப்படின்னா. அப்படியா நான் அவனுடைய வில் எப்படி தெரியுமா யாருனார், எப்படின்னா என்ன, மலை மீது இருந்து வில் அம்புகிறானா? தலைவர் அழகாக சொல்கிறார், மலை மீது இருந்து அம்பு எய்துகிறான், அது யானையின் உடலை துளைக்கிறது, அதுக்கடுத்தது அந்த அம்பு போய் புலியின் உடலை துளைக்கிறது, அதுக்கடுத்து போய் மானின் உடலை துளைக்கிறது, பன்றியின் உடலை துளைக்கிறது, உடும்பின் உடலை துளைக்கிறது. மலை உச்சியில் இருந்து யாரியா உண்மையான வீரம் சொல்லியாண்டார். அண்ணா காலை பிடிச்சிக்கினேன், உலகத்தில் நீங்கள் இவன்தாண்ணா அப்படின்னு. வல்வியில் ஓரி தமிழனுக்கு வீரம் யா, தமிழன் தான் யா வீரன், வேற்றவெல்லாம் வீரம் இல்லையா? என்னதான் பாருங்கள், சில பல செய்திகள். 1970 நினைக்கிறேன், பாவாணருக்கு அகர முதலி இயக்குனர் பதவி போட்டிருந்தாங்க. அப்போ அவரை கூட்டுனோம், நாங்கள் போயிருந்தோம், தலைவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ நான் கல்லூரியில் மாணவனாக படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ கூடுதுன்னா பாவாணரோடு நாங்கள் ஒரு தனி இது தனித்தமிழ் இயக்கம் நடத்துகிறோம். அந்த பேரெல்லாம் எல்லாம் மாற்றிடுவாங்க. உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்பார். ஐயா என்னுடைய பெயர் ராமலிங்கம். ராமலிங்கமாக அறிவும் அடர்க்கோ போ. உங்கள் பேர் என்ன? ரத்ன சபாபதி. சரி, பொன்ன வைக்கோ போ. என்ன உங்கள் பேர் என்ன? ஜெகத்ராட்சகன். ஜெகத்ன்ன இளங்கில்லி போ அப்படின்னு பேரை மாற்றிடுவார். தமிழ் வட சொல்லத்து ஒரு சொல்லு கூட இருக்கக்கூடாது, கலந்துக்க மாட்டார். அப்போ தலைவர் வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள். கீழே போய் உட்காந்துருந்தோம், தனி கொடு. கீழே போய் உட்காந்துருந்தோம். கீழே உட்காந்த உடனே அந்த உதவியாளர் ஒருத்தர் வந்தார், செக்ரட்டரி. அவர் வந்து பார்த்தார், அவர் என்னை வந்து பார்த்துட்டு, ஐயா வந்து நான் பின்னாடி சின்ன பையன், நான் பக்கத்தில் நிற்கிறேன். அவரை வந்து பாவாணரை பார்த்து, ஐயா யாரை இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், பெயர் சொல்லாமல் அப்படியே உட்காந்துருந்தார். அருட்செல்வரை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் பாவாணர். அப்போ ஒரு செக்ரட்டரி சொன்னார், அருட்செல்வர்னா மகாலிங்கத்துக்கு தான் பேர். ஐயா இது அந்த அவர் வீடு இல்லை, இது இது அங்கே இருக்குது ஐயான்னு சொன்னார். இல்லை என்றால் நான் இல்லை, முதல்வர் அருட்செல்வரை பார்க்க வேண்டும்னு. ஐயா முதல்வருக்கு வந்து அருட்செல்வர்னு பேர் இல்லையா, கலை கருணாநிதினு பேர் யானை? இல்லை இல்லை இல்லை, அருட்செல்வரும் இதே பெயர்னு சொன்னார். அவரு ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டார். அப்புறம் போய் நாங்கள் சொன்னேன், ஐயா அவர் வந்து தூய தமிழில் சொல்கிறார், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். இந்த செய்தியை போய் மேலே போய் அவர்கிட்ட சொல்லிட்டார். தலைவரை பார்க்கறது நான் அவரை கூட்டின்னு போகிறேன். போய் உட்காந்த உடனே இது தேரில் குறைஞ்ச தலைவர் இப்படி உட்காந்துருக்காரு. என்ன எப்படி இருக்கிறீங்க ஐயா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு அவர். அவர் சொன்னார், ஐயா நல்லா இருக்கிறேன், பணிகள் எல்லாம் செவ்வனவே நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படின்னார். ஐயா உங்களுக்கு இன்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கேன், ஒரு மலையோருதி மலையேறும் உறுதி தருவதாக நான் ஒப்புதல் தந்து கையெழுத்திட்டு இருக்கிறேன். கலைஞர் அடித்தார். பாவாணர் கப்பச்சிப்பின் ஆகிட்டார். மலையேறும் உறுதியா அப்படின்னு கப்பச்சிப்பின்னார். அப்புறம் என்ன பண்ணார், எங்களுக்கு எனக்கு சுத்தமாக விளங்கலை, இவர் மலையேறி உறுதி என்ன பார்த்தேன். அது ஜீப்பை சொல்கிறார், ஏன்னா கீழவர் வந்து தூய தமிழில் சொன்னார்ல, அதுக்கு கலைஞர் மேலே அடிக்கிறாரு. மலையேறும் உறுதி உங்களுக்கு தருவதாக இன்று நான் கோப்பையில் கையெழுத்திட்டிருக்கிறேன் என்று சொன்னார். இப்படி பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். தேர்தல் காலம், ரத்த வித உடம்புடம்புலாம் கருத்து போய் வர்றார். என்ன நிருபர்கள் வந்து கேட்குறாங்க, என்ன உங்கள் உடம்பு பூரா கருத்து போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என் உடம்பு கருத்து போச்சு, என் கருத்து என்றைக்கும் கருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன பாருங்கள், எப்படி சொல்ல முடியும்? பூக்களில் கூட ஜாதி இருக்கிறது அவர் எழுதுகிறாரு, தொல்காப்பிய பூங்கா அவர் எழுதுகிறாரு. உலகத்தில் வந்து பூக்களுக்கு கூட ஜாதி வந்துருந்த ஜாதி மல்லின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு தலைவர் எழுதுகிறாரு. பூக்களுக்கு கூட ஜாதி இருக்கிறதே, காரணம் இந்த பாழாய் போன மனிதன் அதையும் மாற்றி விட்டானே ஜாதியை சொல்லி அப்படின்னு எழுதுறாரு. சொல்லிட்டு தொல்காப்பியம் எழுதினார், உயிரெழுத்து 12. சார் ரைட்டு, இந்த 12 எப்படி பாங்க, அது வந்து அவர் உரையாடல் மாதிரி எழுதுவார். 12 நீ எப்படி நினைவு வச்சுக்கோன்னு சொன்னார். என்ன போல ஒருத்தன் சொன்னால், முருகனுக்கு 12 கை, அதனால் 12 அது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னான். இல்லை அது அதுவல்ல, கலைஞர் எழுதுகிறாரு, முருகனுக்கு பந்த குறிஞ்சி மலர் 12 ஒரு முறை பூக்கும், அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்கிறார். சரி, மெய்யெழுத்து 18.
மெய்யெழுத்து 18 உடனே எனக்கு தெரியல ஞாபகம், ஐயப்பனுக்கு படி 18 அப்படின்னு அப்படி தான் நாம் நினைப்போம். அவர் அதை எழுதுகிறார், ஐயப்பனுக்கு படி 18 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாணவன் சொல்கிறான், அதுக்கு தலைவர் எழுதுகிறாரு, தேவ அசுரர்கள் போர் 18 ஆண்டுகள், ராமாயணம் 18 மாதம், பாரத போர் 18 நாள், சேரன் செங்குட்டூன் நடத்திய போர் 18 நாளிகை. அதை தான் மனசில் வச்சுக்கணும். அவருக்கு இப்படிப்பட்ட எவ்வளோ கண்கள், எவ்வளோ விஷயங்கள். அவர் கண்ணில் அடிபட்டு போச்சு, கண் மருத்துவமனைக்கு போகிறார். பேசலாமா? கண் மருத்துவமனைக்கு போகிறார். ஒரே கூட்டம் கலைஞர் வந்து பார்த்துட்டாங்க. ஒரு நர்ஸ் அம்மா வந்து உடனே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அந்த கண்ணை வந்து சரி பண்ணாங்க. அப்போ கலைஞரை பார்த்து கேட்டாங்க, ஐயா நீங்கள் வந்து கண்ணில் அடிபட்டு போச்சியா, இனிமேல் ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் சாமி இல்லை கிமி இல்லைன்னு சொல்லாதீங்க, அதனால தான் கண்ணில் அடிபட்டு போச்சு அப்படின்னு அந்த நர்ஸ் அம்மா சொல்லிச்சு. உடனே கலைஞர், அப்படியாம்மா, இங்கே ஒரு 200 பேர் கண்ணு சரியில்லைன்னு வந்திருக்காங்களா, சாமி இல்லைன்னு சொல்கிறாங்களான்னு கேட்டாங்க. அந்த அம்மா விடவெடுத்து போச்சு, அந்த அம்மா விடவெடுத்து போச்சு. எப்படிப்பட்ட தலைவன், உலகத்தில் இது மாதிரி ஒரு தலைவன் பிறக்கவே முடியாதுப்பா. அவன் வாழ்ந்த காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்தோமே, அதை விட பெருமை உலகத்திலே கிடையாது. அவருக்கு இறப்பா, அவர் இறந்து விட்டாரா என்பதை இன்றைக்கும் நினைத்து பார்க்க முடியவில்லை. கிள்ளிவளவன் என்கிற மாமன்னன், அவருடைய உற்றத்தோடன் நப்பசலையார், அவன் ஒரு கவிஞன், ஒரு புலவரவன், அவன் சொல்கிறான், என்னுடைய கிள்ளிவளவன் எப்படி இறந்தான், அவனை எதிரியால் வீழ்த்த முடியாது, அவனை வந்து ஒரு யாராலும் வந்து உறவாடி வீழ்த்த முடியாது, சண்டையிட்டு வீழ்த்த முடியாது, யமன் கூட வந்து எடுத்து போக முடியாதப்பா. அவனை எப்படி எடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? யமன் கூட ஒரு கிள்ளிவளவனை ஒரு கவிஞன் வேடமிட்டு வந்து, கவிஞனாக வந்து கிள்ளிவளவத்தில் யாசித்திருப்பான், அதனால் அவன் உயிரை கொடுத்திருப்பானோ என்று சொல்லி எழுதுவான். அப்படித்தான் தலைவருடைய உயிரை உடன்பிறப்பு வடிவத்திலே வந்து தான் அந்த யமன் எடுத்து சென்றிருப்பானோ என்பது தான் என்னுடைய கருத்தெல்லாம். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த தலைவன். இந்த தலைவருக்கு இன்னும் 100 விழா, அடுத்த வருஷம் 100 விழா. தலைவர் அவர்கள் இங்கே நம்முடைய தலைவர், நம்முடைய தமிழகத்தினுடைய தானை தலைவராக, நம்முடைய இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தலைவர் அவர்கள் 100 விழாவை உலகத்திலேயே எந்த தலைவனுக்கும் செய்ய முடியாத வகையிலே செய்ய இருக்கிறார்கள். விண்ணிலே இருக்கிற விண்மீன்களை அழைத்து, விண்ணிலே இருக்கிற சந்திரனை அழைக்க இருக்கிறார்கள், கடலிலே இருக்கிற முத்துக்களை கொண்டு வர சொல்லி இருக்கிறார்கள், காற்றையும் தென்றலாக வர சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய 100 விழாவை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விழா கூட இந்த சேகர்பாபு பையனை தான் போடும், இவரால் மட்டும்தான் இந்த விழாவை அவ்வளவு சிறப்பாக நடத்த முடியும். ஏனென்றால் தலைவா, நீ எங்கே இருக்கிறாயோ தெரியவில்லை, உன்னுடைய நினைவுகளோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாளைக்கு 1000 முறை உன்னை நினைத்து பார்க்கிறோம், எனக்கு தனியாக எனக்கு ஒரு இடம் வேண்டும், தலை சாய மட்டும் அட வேண்டும் போல் இருக்கிறது. தலைவா, உன்னுடைய மறைவு என்பது எங்களையெல்லாம் தாக்கிவிட்டது, எங்களையெல்லாம் இன்னும் அதிலிருந்து மீள முடியவில்லை, வானகம் போய் வர வேண்டும், எங்கள் மன்னனை பார்த்து வர வேண்டும் என்று சொல்லி, தாயே எனக்கு ஒரு வர வேண்டும், என் தலைவனை மீண்டும் தர வேண்டும் என்று சொல்லி சிரிக்கும் அழகை பார்ப்பதற்காக அந்த செல்வத்தை, அந்த தங்க தலைவனை எடுத்து சென்று விட்டானோ என்பதுதான். அவருடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு நம்மை எல்லாம் வாழ்வித்து கொண்டிருக்கிற தளபதி அவர்கள் அற்புதமான சிலை. நான் கூட சிலைனை எப்படி சாதாரணமாக தான் இருக்குமேன்னு பார்த்தேன். உலகத்தில் வந்து தமிழ்நாட்டில் அது மாதிரி தலைவர் சிலை உலகத்தில் யாராலையும் வைக்க முடியாது. தளபதி அவர்கள் அற்புதமாக மவுண்ட் ரோடில் அற்புதமான சிலையை வைத்திருக்கிறார்கள். அந்த தலைவருடைய புகழ் பாடுவதற்கு அந்த தலைவருடைய ரத்தமும் சதையுமாக இருக்கிற தளபதி அவர்கள் அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஓராண்டுகளில் 100 சாதனை செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த ஓராண்டுகள் கிட்டத்தட்ட 2000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நாம தானா பண்ணியிருக்கோம், நாம தானாப்பா உண்மையான சாமியை வழங்குறாங்க. யாருக்கிட்டடா சொல்கிறீங்க? சாமியை பித்தலை எங்ககிட்டயே சொல்கிறீங்க? சாமிக்கு அத்தாரிட்டி நாங்கள் தான். காரணம், தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது 5000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த முதலமைச்சர் செய்திருக்கிறார்? ஆட்சியாளர்களை பற்றி ஏதாவது பேச வேண்டும் என்பதற்கு ஏதோ இவங்க இன்னும் குத்து இந்து மதத்தையும் இவங்க குத்துக்கெடுத்து வைத்திருக்கோம். இந்து மதத்திற்கு இதுவரை நீ செய்திருப்பது என்ன? ஏதாவது ஒரு சான்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எதை செய்திருக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு வாங்க. இந்தியாவிலேயே அதிகமான கோயில்கள் இருப்பது தமிழ்நாட்டில்தான். தமிழ்நாட்டில் தான் அதிகமான கோயில் இருக்கிறது. இந்த சேகர்பாபு பையனை விட்ட உடனே அவங்க இங்கேருந்து போனால் சிதம்பரத்தில் இருக்கிற கோயிலை பூட்டை உடைச்சி உள்ள எல்லாரும் உள்ள போக சொல்லிட்டான். யாரும் உள்ள நுழைய முடியாது, யாருமே போக முடியாது.
ஆகிய ஒரு புரட்சி, சமூக புரட்சி, ஆன்மீக புரட்சி, அரசியல் புரட்சி மூன்றையும் தளபதி அவர்கள் தன்னுடைய கைகளிலே கொண்டிருக்கிறார்கள். நடையில் நின்றுய நாயகனாக இருந்து கொண்டு தமிழகத்தை வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தளபதி அவர்கள் இன்னும் ஒரு 100 ஆண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரலாறு என்பதே ஆண்களுக்கானது என்பதை புரட்டி போடும் புரட்சி புத்தகம் தோழர் ஓவியாவின் ஆதிப்பெண்ணின் அடிதேடி, விலை ₹110 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.